ஆண்டவனே குலமுதற் கடவுளே உன் தயவால தான் இதுவரைக்கும் எல்லா கேஸ்களையும் ஜெயிச்சு வர இனிமேல நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு அருள் வேணும்பா பா ஏயா உன் கேஸ் என்னயா சார் எனக்கு கல்யாணம் ஆயி 10 மாசம் ஆயிரு சார் அதுக்கு டாக்டர் கிட்டலயே போனும் என்கிட்ட ஏன் வந்த நான் வக்கீலியா உங்ககிட்ட தான் சார் சொல்லணும் சார் என் பொண்டாட்டி என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தா சார் ஆய் மாதிரி குறைக்கிறான் யார மாதிரி மிதிக்கிறான் கழுத மாதிரி உழைக்கிறான் சார் முதல்ல மாதிரி வாய திறந்து திறந்து என்ன கடிக்க வர்றா சார் ஏயா நீ இருக்கிறது வீடா இல்ல மிருக காட்சிசாலையா இப்படி ஒரு பொண்ணா அவ சர்க்கஸ் கமெனிக்காரன் பொண்ணு அந்தரத்துல அவ பார் ஆடும் போது நான் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து பார்த்தேன் அசந்து போயிட்டேன் பார்த்தேன் பழகுனே பழகா போயிட்டேன் சார் சார் எப்படியாவது நீங்க தான் சார் என்ன காப்பாத்தணும் அவகிட்ட இருந்து எப்படியாவது விவாகரத்தை வாங்கி கொடுத்துருங்க சார் யோ பொண்டாட்டி அதட்டாள்னா அரஞ்சின்ன கண்ணத்தை திட்டாள்னா திருப்பின்ன கழுத்தை உதச்சாள்னா உடச்சின்ன காலை அதுதான் ஆம்பளத்தனம் சார் விவாகரத்தை வேண்டாம் சார் உங்க வீர வர ஒண்ணு போதும் சார் நான் நேரா வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி ஒரு வழி பண்ணி அவளை திருத்திடுறேன் சார் இங்கேயே இந்த ஆட்ட ஆட்டுறீங்களே வீட்டுல நீங்க என்ன ஆட்டு ஆட்டுவீங்க ஆடா வெளிநாட்டு என்னங்க பாத்தா பேசிட்ட மாவு ஆச்சுட்டா டிஃபன் வா செஞ்சுட்டா கற்பையா கற்பையா ஒரு வேலையும் செய்யாம எங்க சுத்திட்டு இருக்க அட போமா உங்க வீட்டுக்காரர் எல்லா வேலையும் செய்தாரு அவர் ஓய்ந்தா வேலை செய்தாரு அண்ணியா நான் ரோடு சுத்திட்டு வர்றேன் என்னது ரோன் தான் இவர் பெரிய போலீஸ்காரு முதல்ல உண்ட நியூசன்ஸ் கேஸ்ல புடிச்சு உள்ள தங்கண்டா அவன் ஒன்னு சொல்லாதீங்க அவன் நன்றி உள்ள வேலைக்காரன் அது நான் வந்து வெரி குட் பாருங்க நேத்து நீங்க வெச்சீங்களே பால் பாயசம் நல்லா வெரி குட் அந்த மாங்காய் பச்சடி நல்லாவே இருந்தது வெரி குட் உனக்கு பிடிக்கும் என்ன அதாவது உனக்கு பிடிக்கும் என்ன இன்னைக்கு நெத்திலியும் நெய் கத்திரிக்காயும் போட்டு மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன் வெரி குட் இந்த கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்கேன் கார்பரேஷன் ஸ்கோர் வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு பிஎபிஎல் அடே அம்மா இருக்காளேன்னு பாக்குறேன் இல்ல உன்னை கொன்னே போட்டுதான் உன்னதண்டா எங்கடா போயிட்ட அது இல்ல இந்த கத்திரிக்காய் கறிவேடு மொச்சு கட்ட போட்டு சூப் வச்சா நம்ம சுயன் லாய்ஸ் பிடிக்கலாம் அத பத்தி சுயன் லாயா ஒரு 10 மினிட்ஸ் அவர்கிட்ட நான் வேலை பார்த்தனே போயா அது வந்து பா அளப்பு கரப்பையா அளந்தது போதும் கோப்பா சரி சரி நேரமாட்டியே கோர்ட்டு கிளம்புங்க ஆமா நம்ம பையன் எங்க காணோம் அவன் எங்க இருக்கிறானோ என்ன வெம்ப வேலைக்கு வாங்கிட்டு வரானோ ராமி பையன் மேல எந்த தப்பு இல்ல அவன் பார்த்த படத்துல அரசல் புரத்தலான ஒரு காட்சி தியேட்டரை விட்டு வெளியே வந்தவன் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பொண்ணு தொட்டுட்டான் அவ்வளவுதான் இவன் கேட்ட அளவுக்கு படம் எடுத்திருக்கான் பாரு அவன் மேலதான் தப்பு அவனை எந்த செக்ஷன்ல புக் பண்றேன்னு பாத்துட்டு சொல்லேன்டா ஆமாமா
அப்பா சொல்றதா கரெக்ட். அப்பாவியா இருந்தா என்ன? படுவாதி ஆக்கனது அந்த பாலாப்பன சினிமாதாமா? செய்யறதும் செஞ்சுட்டு பேசுறியா? இதுக்கு இவர நியாயம் வேற கேக்குறாரு. யாருச்சுமா நேத்து ஒரு படத்தை பார்த்தாரு, ஒரு பொண்ணை கைய புடிச்சு விட்டாரு, நாளைக்கு ஒரு பொண்ணை ஒரு திருச்ச பாப்பாரு, கல்யாணம் பண்ணிக்கணும் ஊட்டியே கூட்டிட்டு வந்துருவாரு. என்ன கேட்காம அப்படி ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நின்ன உன்னையும் உங்க அப்பாவையும் தொலைச்சிடுவேன். அதுராமே பையனை பத்தி அப்படி எல்லாம் நினைக்காத. அவன் என்ன மாதிரி ஏகப்பத்தினி விரதமா தான் நடப்பான், எதுவும் தப்பா நடக்காது. விஜய் நீ உடனே சாப்பிட்டு சாயங்காலம் எஸ்டேட்டுக்கு புறப்படுற, அங்க இருக்க கணக்கு வழக்கெல்லாம் பாத்துட்டு ஒரு வாரத்தை திரும்பி வர. புரிஞ்சுதா? என்ன யோஜனை? புரிஞ்சுதா? பாத்தியாடா இதுதான் என் வீடு, எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதமா இருக்கிட்டு என்ன வேலை குடித்தாலும் தகும். இதுதான் என் வைஃப், எப்படி? ரொம்ப பிரமாதமா இருக்கிறாங்க, என்ன வேலை குடித்தாலும் தகும். இவன் எப்போ இப்படித்தான்? அபி நான் சொன்னேன் என் பாலிய செய்த இவன் தான். இப்பதான் கொஞ்சம் பால்டாயிட்டான். பேரு சிந்துபாத், சொந்த ஊரு கன்னித்தீவு, அப்பா பேரு பூதலிங்கம். இப்ப இருக்கிறது வேதாள உலகம். இவனுக்கு ரொம்ப பிடிச்ச படம் பட்டணத்தில் பூதம். வணக்கங்க. நமஸ்காரம். அபி என்ன அபி பிடிட்டு? அபிராமி நேத்து சொன்னேன் என் ஃப்ரெண்ட் முன்னாடி மூணு தடவை. என்ன மூணு தடவை? டீ போட்டு கூப்பிடுறேன். அது சரி சரி. ஏண்டா என்னமோ நீ ஒருத்தந்தான் ஆம்பளை பொண்டாட்டி ஆட்டி படைக்கிறேன்னு பெருசா பேசிக்கிட்டியே, என் பொண்டாட்டி நான் எப்படி ஆட்டி படைக்கிறேன்னு பாக்குறியா? ஆமா என் ஃப்ரெண்ட் வந்து எவ்வளவு நேரமாவது ஒரு காப்பி கூட குடுக்காம குத்துக்கல்லாட்ட நிக்கிறே. டி ஒன்னாச்சு? என்ன ஒன்னாச்சுங்கிறாங்க? ஒண்ணு இல்ல, மணி ஒன்னாச்சுன்றான். இல்லையே பத்திட்டானே ஆகுது. அவளுக்கு முள்ளு ஒன்ன காட்டுது உடையா. அட்வான்ஸா போயிட்டாங்க. ஆமா இப்ப நீ என்ன சாப்பிடுற? உங்க வீட்டுல பொழை இருக்காது, டீ சாப்பிடலாம். அவருக்கு ஒரு டீ கொண்டாடி மூணாச்சு. என்ன மூணாச்சுங்கிறாங்க? அது ஏற்கனவே நான் ரெண்டு டீ சாப்பிட்டுனா இப்ப சாப்பிட்டா மூணு டீ ஆயிடும். என் உடம்பு கெட்டக்கூடாது. பணிவுன்னா இதுல பணிவு, தர்ம பத்தினா இவங்கடா. இவங்க பெய்யும்னா மழை பெஞ்சிடாதா? இது தெரியாம சர்க்கார்ல அங்கங்க மருந்து தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க, சமயத்துல மண்டையில வேக தெளிக்கிறாங்க. அவன் பயிர் அழிஞ்சு போச்சேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஆமா இவ்வளவு நேரமாச்சு, அவளை என்ன உழுக்கு உழுக்கிற பாரு. ரெண்டு டீ கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதாடி, சீக்கிரமா எடுத்துட்டு பாடி. என்ன பள்ளி செய்தா? பள்ளி செய்தா சிந்து பார்த்து சிந்து பார்த்து இங்கதான் இருக்குது உயிரோட. சக்கரவர்த்தி உன்னுடைய ஆண்மைக்கு என்னுடைய பாராட்டுக்கு. ஒரே ஒரு டீயா? டீனால வந்தேதானே இந்த வெளியெல்லாம். இந்த பாரு பாலிய செய்தேங்கிற முறையில சொல்றேன், உங்க வீட்டுல டீங்கிற பேரை மாத்து. இல்ல உண்டாட்டி உன்னை மாத்து மாத்து மாத்திடுவா. இந்த பாரு சக்கரவர்த்தி இந்த ஏரியாவில கிரவுண்ட் ஒரு வாழ்நாளும் எனக்கு வராப்பா. அப்பா என்ன பாச்சு? ஒன்றே இல்லடா, உங்க அம்மா பர்மிஷன் கொடுத்தாளேன்னு உணர்ச்சி வசப்பட்டு நாலு டீ போட்டு கூப்பிட்டேன்டா. அதுக்கு இந்த கதி. மகனே நீ பருவ மழைய பார்த்திருப்ப, இந்த பாத்திர மழைய பார்த்திருக்கிறியா? ஆமா எங்கடா பொட்டியோட பிறப்பட்ட? அம்மா சொன்னாங்கல்ல, அதான் ஊர் கிளம்பிட்டேன். டேய் எதுக்கும் ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிட்டு போற. ஐயோ இந்த நேரம் இல்லையா, நீங்களே சொல்லிக்கங்க. பாட்டே வெட்டி விடு. இப்பதான் என் மனசே குளிர்ந்தது. என்ன எல்லாம் ஜந்துடி சாமான வெளியே வந்தீங்க? அந்த குண்டாலாம் உள்ளே எழுதிங்க, அதெல்லாம் ஏற்றி வந்து போயா? இதோ போய் சொல்றேன். எங்க அக்கா மூத்தோட மூத்த இந்த பஸ்ல வந்திருக்காங்க. போமா இதே வேலையா போச்சு, 25 வருஷமா உன்னோட ஒரே தலைவலியா இருக்குது.
இப்பவே என்ன ப்ரோஜனம் பட்டட்ட காரணத்துக்கு பொண்ண குடுக்காத குடுக்காதன்னு சொன்னேன் நீ கேட்கல குடுத்த இப்ப உன் பொண்ண விட்டுட்டு அவன் ஓடிட்டான் இப்ப உன் பொண்ண 10 மாசம் கர்ப்பம் யாருக்கு பொண்ணு கொடுத்தாலும் கர்ப்பம் ஆகுங்க सरदान पूजारी எங்க பண்ணையார கொலகாரனாக்க பாக்குறீங்களா தமிழறியா முருகா ஊர் மக்கள் சந்தோஷம்னா ஏ சந்தோஷம் நாளைக்கு என் பெருமான் முரன் பேரை சொல்லிக்கிட்டு வயித்துல வேலை குத்திக்கிட்டு ஊர்வலம் வந்துறேன் ஐயோ என்னமா என்ன வயித்துல வேலை குத்திக்கிறங்கறாரு அதே எனக்கும் ஒண்ணும் புரியல நான் இப்ப என்ன பண்றது எங்க அண்ணன் அந்த முருகன் தான் காப்பாத்து எங்க அப்பா சமூகா யார வண்டிடா व्यापारी पंचायत जन मनोहर इन पड़े मुर्गन कंदन कंदन मोशन ग्राम अलगान அந்த பொண்ணுக்கு சொல்லுங்க இன்னொரு 10 ரூபாய் கொடு
செண்பக தேவின்னு பேரு. எல்லாரும் இந்த கிராமத்துல அத செண்பகம் செண்பகம்னு கூப்பிடுவாங்க. உனக்கு எப்படி கூப்பிடணும்னு விருப்பப்படுறியோ அப்படி கூப்பிடு. எனக்கு பொண்டாட்டின்னு கூப்பிடணும் ஆசையா இருக்கு. இல்ல நீ உதவாங்க போமாட்டேன். அந்த பொண்ணு யாரு தெரியுமா? அந்த பொண்ணு யாரு தெரியுமா? யாரு? இன்னொரு 10 ரூபா கொடு. இந்தா பர்த்தைய வச்சுக்க. அவ பரம்பரையை சொல்லு. சொல்லட்டுமா? அது வந்து பண்ணையாருடைய தங்கச்சி. பட்டணத்துல நானும் பணக்காரன் தாயா? நீ பணக்காரனா இருந்தா என்ன பிரயோஜனம்? இந்த கிராமத்துல இருந்து பட்டணத்துக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்கவும் மாட்டாங்க, பட்டணத்துல இருந்து பொண்ணு எடுக்கவும் மாட்டாங்க. அப்படியா? அப்போ அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? முடியாத. நீ டவுன் காரனா இருக்கிய, கிராமத்துக்காரனா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். யார் அந்த பொண்ணு? பொண்ணு இல்லப்பா, பொம்பளை. 40 வருஷமா இப்படித்தான் நாயா பெயர் அடையுது. அது பேர் குயில். பல வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய மரமாப்பிள்ள மூக்குவாடி மூக்கு ஒருத்தர் காணாம போயிட்டான். அவ திரும்பி வந்தா இது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அடையுது. அவ எப்ப திரும்பி வர்றது? இது எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது? இதெல்லாம் காசு வாங்க அவன்கிட்ட சொல்லிட்டேன். இருக்கிற எல்லாத்தையும் நீயே வாங்கிட்ட. பட்டணத்துக்காரன் காரியம் முடிஞ்சவன காலை வாரி விட்டுருவீங்களே, கவனிச்சுக்கிறேன். அப்புறமா அம்மாவோட அவசரத்தை பார்த்தா அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க போல இருக்கு. நாம பேசுற திட்டம்லாம் அவ்வளவுதானப்பா, நீ ஒண்ணும் கவலையே படாத மகனே. அப்படிங்களா? சந்தோஷம், நான் போய் தரமா. இந்த கல்யாணம் நடக்காது. என்ன சொன்னீங்க? அது வந்து அதுராணி, நீ பேசிட்டு இருந்த நான் கேட்டுக்கிட்டா இருந்தேன். பையனுக்கு கல்யாணம் வேணான்னு சொல்ல, இப்ப பையனுக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம்னு சொல்ல வந்தேன். ஆமாமா, எனக்கு இருக்குமா இப்ப கல்யாணம்? என்னடா சொன்னேன், இப்ப கல்யாணம் பண்ணிக்காம உங்க அப்பா வயசு வந்த பிறகு கல்யாணம் பண்ணிக்க போறியா? அபிராமி, நீ சம்பந்தம் பேசின இடத்துல கல்யாணத்தை முடிச்சுக்கிறது எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனும் இல்ல. அது வந்து எனக்கு 2 மாசம் கோர்ட் லீவு, அதுல பையனை ஃபாரின் கூட்டு போய் பிசினஸ் கோர்ஸ் எல்லாம் கத்து கொடுத்தேன்னு வச்சுக்க. ஃபாரின் ரிட்டர்ன் மாப்பிள்ளைன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வரதட்சணை கூட்டி கேட்கலாம்ல. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், வரதட்சணையும் அதிகமா கிடைக்கும், பையனுக்கும் கணக்கு வழக்கில் ஒரு அனுபவம் ஏற்படும். ஆமாமா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுமா, அப்பாவோட போய் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்துடுறாமா. போயிட்டு வர்றாமா. சரி சரி, எப்ப புறப்படுறீங்க? நாளைக்கு. ஏதோ கிராமத்து கூட்டுறன்னு சொன்ன, கண்ணு கெட்டின வரைக்கும் தண்ணியா தானே இருக்கு. ஏண்டா, ஒட்டாம்பட்டி கிராமமா இல்ல தீவா? அப்பா, ஆத்த கடந்து 5-10 தூரம் போனோம் கிராமத்துக்கு. என்னடா இது, இளமும் ஊஞ்சல் ஆடன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், இங்க முதுவும் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குதே. இவங்கதான் அவன் பொண்டாட்டி. என்னடா சொல்ற? அப்பா, இவங்கதான் உன் மரப்பொண்ணு. இவங்க பேரு குயிலு. இந்த கிராமத்துல உன் தோட மூக்கு வாடி ஊக்க. இவங்களை வச்சுதான் நாம இந்த கிராமத்துல தங்கணும். எல்லாம் என் தலையெழுத்துறா. டவுன்லதான் ஒரு நல்ல கேஸ் கிடைக்கலன்னா, கிராமத்துல இப்படி ஒரு கேஸா? சரி, சமாளிப்போம். அதே முகம், அதே மூக்கு, அதே மூக்கு வாடி, அதே திருட்டு பாருங்க. ஐயோ, அவரேதான், அவரேதான். சமாளிப்பா, இல்லனா ஊருக்குள்ளே போக முடியாதுப்பா. நான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுப்பா. மயில் எப்பா? மயில் இல்ல, குயில். குயில் என்ன மன்னிச்சிரு. டவுன்ல உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பொண்ணு கிட்ட மனசு பறி கொடுத்துட்டேன், அதோட பரிசு தான் இவன். ஆனா
அவன் செத்து போயிட்ட. அப்பா கவலைப்படாதீங்க, அதான் நான் இருக்கல அத்தான். இந்த பிள்ளைய ஏன் புள்ள மாதிரி நானே வளர்க்கறேன். நீ என்னத்த வளர்க்கறது? அதான் நானே வளர்ந்துட்டேன்ல. நீங்க வந்திருக்கிற சந்தோஷமான செய்தியே ஊருக்கு எல்லாம் சொல்லணும். வாங்கத்தா வாங்கத்தா. இத்தனை வருஷமா என்ன விட்டு பிரிஞ்சிருந்தீங்க, ஒரு கடதா சேத போட்டு போனானா? நல்ல தானாவா கிடைக்கல? எப்படியோ நீங்க எனக்கு எடுத்துட்டீங்க அத்தா. அதோ பாத்தீங்களா, அதான் நம்ம கிராமம். இதுதான் கொட்டாம்பட்டியா? இன்னைக்கு ஐயாவுடைய பிறந்த நாள், எல்லாரும் நல்லா வாங்கிக்கிங்க. இந்த நேரம் இவர் அண்ணன் இருந்திருந்தாருன்னா அன்னதானமே கொடுத்திருப்பாரு. கணக்கு நீ காட்டி கொடுத்துரு போல இருக்க. இப்ப நான் தான் அண்ணன், அவசரத்துல அதை மறந்துட்டேன். நீங்க கொடுங்க, குழந்தைகளை வாங்க. சும்பு அண்ணே, வரிசையில நம்ம ஆட்கள் நிறுத்தி வச்சிருக்கீங்களே? எப்படி வச்சிருக்கேன்? வாங்கிட்டு போன உடனே வழியிலேயே மறிச்சிரு. அதுக்கு நான் வச்சிருக்கேன். துணி எடுத்து போனியா? பாபா உங்க அம்மா சொல்லிக்குமா? அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. பாபா உன் பேர் என்ன? நந்தவனா. கணக்கு எங்கேயோ குத்துதே. நந்தவனத்துல கெடுத்தீங்களே சீதாலட்சுமி, அதனுடைய பொண்ணு பழி வாங்கறதுக்காக வளருதுன்னு நினைக்கிறேன். குடுத்தா தாங்க நீங்க ஊர்ல பெரிய மனுஷன் பேர் வாங்கலாம். பதினெட்டு வயசா இருந்தா பரவாயில்ல, எட்டு வயசானே ஆகுது. வயசானங்க வயசு, இப்போதைக்கு முத்தத்தை குடுத்து வைங்க. உப்பு கறிக்குதியா? சொந்த ஒரு தூத்துக்குடியா இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல காணாம போனாரு எங்க அத்தா. மூக்குவாளி மூக்க, அது இவருதான். அது இவர் புள்ள. கும்பிட மாட்டாரா? நம்ம கிராமத்துலதான் தங்க போறாங்க. அப்படியா? கையிட்டு போட்டோம். ஆமாங்க, கடைசி வரைக்கும் இங்கேயே இருந்து விவசாயம் பண்ணி பொழைச்சுக்கலாம்னு வந்திருக்கிறேங்க. பணமா எடுத்து வந்திருக்கிறேங்க. உங்களை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கிராமத்துக்கு ஒரு வேலையா வந்திருக்கோம். அந்த வேலை முடியற வரைக்கும் நாங்க திரும்ப மாட்டோம். அது வரைக்கும் தங்கறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இவர் என்ன இடம் பார்த்து தரது? ஏ வீட்லயே தங்கிக்கலாம் இல்லையா? ஆயிரம் தான் உறவுக்காரங்களா இருந்தாலும் கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு வீட்டுல தனியா தங்க கூடாது. இந்த கிராமத்து சட்டம் இப்படி செஞ்சா என்ன? என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அவங்க அங்க இருந்து வச்சிருந்தேன். அவங்க கையில பணமும் இருக்கு, பத்திரமாவும் இருக்கும். நியாயம். அப்ப நீங்க வாங்க, பாத்துக்கங்க, போயிட்டு வந்து நான் பாத்துக்கிறேன். இப்போ கூட்டியாந்துட்டு மண்ணையும் மட்டையுமா காட்டிட்டு இருக்கிய, எப்படா காட்ட போற? அதுவும் அக்கறையில பாருதான். அதான் மங்களமா இருக்கு, ஆனா ரெண்டு கும்பு இருக்க. அது மாடுபா, நான் வாழ கவனிக்கல. அஞ்சு பொண்ணுங்க, அதுக்கு நடுவில் ஐ குட் நாட் ஐடென்டிஃபைடா. சரியா பாருப்பா, எனக்கு ஒண்ணு தெளிவா தெரியல. ஐயோ எப்படி காட்டுறது? அப்பா அந்த உடஞ்ச பாலை எடுத்துக்குவோம், அதுல ரெண்டு ஓட்டைய போட்டு கழுத்துல கவுத்திட்டு இந்த தண்ணியிலேயே நீந்தி போயிருவா. பக்கத்திலேயே போய் அந்த பொண்ணை பார்த்துருவா. என்னடி இது குயில் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா? அட உனக்கு விஷயம் தெரியாதா? அவ அத்த பூக்கோழி மூக்க ஊர்ல இருந்து வந்துட்டதா? அப்படியா? எப்படி இருப்பாரு? ஐயோ நீ அவரை பாக்கவே இல்லையா? கருப்பா குண்டா பூத மாதிரி இருப்பாரு. இல்லடி, காதுல வேற கடிக்கல மாட்டிட்டு காட்டானா இருப்பாரு. ஓப்பல வளையத்த மாட்டிட்டு மூஞ்சிற மாதிரி இருப்பாரு. எங்க அப்பா மட்டும் நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன், கேளுங்க. சரி சரி வாங்கடி, சீக்கிரமா குளிச்சிட்டு வீட்டுக்கு போலாம். மூக்குவாளி மூக்கலா? பொம்பளை இங்க குளிக்கிறத திருட்டு தனமா பாக்கிய உங்களுக்கு வைக்கமா இல்ல? சும்மா அவர் என்ன பாக்க வரல, என்ன தான் பாக்க வந்தாரு? மங்கையர் குளிக்கிறத திருட்டுத்தனமா பாக்குறதுலயும் ஒரு தனி சுகமே உண்டு. அதான் சரி, நீதான் குயில பாக்க வந்த. இந்த சின்ன குடும்பம் எதுக்கு வந்ததா? துணைக்குதான்.
நானும் இந்த லெட்டர் ஒரு வாரமா கொடுக்கணும் நினைக்கிற முடியலையே. டவுனா இருந்தா போஸ்ட்மேன் கிட்டே கொடுத்து கொடுக்க சொல்லலாம். சுத்த பட்டிக்காடவும் இருக்கு, என்ன பண்றது? இந்த கொட்டாங்குச்சியில வச்சு அனுப்பிட வேண்டித்தான். கொட்டாங்குச்சி வீடு தூடு போ, வாத்து மாதிரி போ. ஐயோ, புள்ள வாத்து மாதிரி அந்த கொட்டை வச்சு போகுது, அதை இந்த வெள்ளி வாத்து பாக்கலையே. இப்ப என்ன பண்றது? யார் கையில கிடைக்கிறதுக்கு முன்னாடி குறுக்கு வழி புள்ள அதை எடுத்து வேண்டிதான். அதான் கரெக்ட். என்னது கொட்டாங்குச்சில லெட்டர் வருத? 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு லெட்டரை படிச்சுதான் நானும் ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டேன். நமக்கு வேண்டாம்ப்பா, வேற எவ்வளவு மாட்டிக்கிட்டோம். என் கொட்டாங்குச்சி எங்க? ஐயோ, என் லெட்டர் எங்க? என் கொட்டாங்குச்சி! ஐயோ, என் கொட்டாங்குச்சி! கொட்டாங்குச்சி லெட்டர்! என் கொட்டாங்குச்சி லெட்டர்! கொட்டாங்குச்சி எங்க? கொட்டாங்குச்சில லெட்டர் பாத்தீங்களா? கொட்டாங்குச்சில திருகந்து போக மிச்சம் மீதி தேங்காய் தான் இருக்கும். லெட்டர் எப்படிப்பா இருக்கும்? ஆமா, லெட்டர் எப்படி வரும்? கொட்டாங்குச்சில தேங்காய் தான் இருக்கும், குடத்துல தண்ணி இருக்கும். நீங்க பாத்து போங்க. நீ பாத்து போ. வேணும் வேணும், நல்லா வேணும். பட்டர் சிக்கனும் பெப்பர் சிக்கனுமா சாப்பிட்டிருந்த எனக்கு பழஞ்சோறும் கேப்பங்கூழுமா? இந்த பழமனுக்கு கல்யாணம் ஆவறதுக்குள்ள என் உடம்பு பாதியாயிரம் போலுக்கு. அபிராமி என்ன தாது? நான் தான் குயிலன் குழு குழுன்னு பேர் வச்சிருக்கேன். அதை கூப்பிடாம அபிராமின்னு கூப்பிடுங்களே. யாரு தாது? அது வந்து அம்மா, ஆத்தா. ஆத்தா ஆத்தா கூப்பிட்டீங்களா? நான் மூத்த ஆத்தா கூப்பிடுங்களான்னு நினைச்சேன். அது சரி, ஆத்தீங்களா? ஆச்சு. சாப்பிட்டுட்டீங்களா? என்னத்தான் அப்படி எல்லாம் செஞ்சீங்க? அந்த எட்டியில எங்க எட்டியில பீரால வச்சு போட்ட முடியும்? வெளியே தூக்கி எறிஞ்சிட்டேன். தூக்கி எறிஞ்சிட்டீங்களா? புருஷ இலையில சாப்பிட்டா புண்ணியம் கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அதை தூக்கி எறிஞ்சிட்டீங்க. நான் போய் சரி அபிராமி இப்ப இருக்கட்டும். அதே ஆத்தால தான். அப்படி பாபா, இருக்கு நேரத்துல இப்படி எல்லாம் வெட்டாத, இப்படி எல்லாம் தட்டாத. ஒரு நேரம் மேல ஒரு நேரம் இருக்காத, நான் அவங்க மேல இருக்கிறேன். ஒன்றாவது நீங்கள் குறிப்பா குறிங்க. செம்பகம், நீ எனக்காக இங்க வந்து நிக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் கூட மனம் திறந்து பேசணும் பேசணும் நினைக்கிறேன், முடியலையே. எங்க அப்பா என் கூடவே வந்து கழுத்த இருக்கிறாரு, அவர் எனக்கு துணையா இருப்பாருன்னு நினைச்சேன். வேலையா வந்து சேர்ந்திருக்காரு. வயசுதான் ஆயிடுச்சே தவிர அவருக்கு அறிவே கிடையாது. ஏண்டா கூட்டிட்டு வந்தோம்னு ஆயிப்போச்சு. சரியான திம்ம தெளியானா இருக்காரு. அவரை நினைக்கும் போது அப்படியே கழுத்த நினைச்சு கொள்ளலாம் நினைக்கிறேன். எங்க அம்மா நினைச்ச வேண்டான்னு விட்டுட்டேன். உன் மனசுல எவ்வளவு ஆசைகள் இருக்கு, அத வெளிய சொல்ல நீ வெக்கப்படுற. ஏன்னா நீ ஒரு பொண்ணு தானே, அதனால நானே சொல்றேன். இன்னைக்கு இதே இடத்துல இந்த தென்னை மரத்து சாட்சியா உன்னே சொல்றேன். ஏண்டா, நான் அறிவு கட்டவனா? நான் திம்மத்தடியனா? நானாடா உன் கழுத்தறக்கல? அடே, உனக்காக குடிவே வச்சுக்கிட்டு நாம் படுற அவஸ்தை இறக்கலோடா தெரியும். என்ன மன்னிச்சிருப்பான், அந்த பொண்ணு மேல உள்ள ஆசையில நான் இப்படி பேசிட்டேன். அடா மடப்பைய பவனே, ஆசைப்பட்டா மட்டும் போதாதுடா, அறிவு வேணும்டா. பொட்டச்சிப்பினாலேயே சுத்திட்டு இருந்தா நம்ம பொட்டப்பைய நினைச்சிட மாட்டா. கட்ட பொம்மை பரம்பரை எனக்கு காட்டுற வேணா. அதுக்கு நான் என்னப்பா பண்றது? ஏறி ஓட்டிடணும்டா. எதை? ரேக்லாவ? எப்பா அந்த ரேக்லா இங்க பாருங்கப்பா. எப்பா நான் சொல்றேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நாளைக்கு நடக்கிற ரேக்லா பந்தயத்துல நீ ஏறுற, ஓட்டுற, ஜெயிக்கிற. அப்பத்தாண்டா அந்த பண்ணையார் உன்னை மதிப்பா, அந்த பொண்ணு உன் மேல ஆசைப்படும். சரிப்பா, நம்ம ஊர்ல வருஷ வருஷம் நடக்கிற குதிரை பஞ்சாயத்துல நம்ம குதிரை ஒரு பையன் ஜெயிச்சது இல்ல. இந்த வருஷம் தான் ஜெயிக்கணும். அந்த கருப்பு பயலுக்கு மூஞ்சல சரிய பூசணும். தடிக்கும் போல இருக்கு. வணக்கம். வருஷம் வருஷம் நம்ம ஊர்ல நடக்கிற குதிரை பந்தயம் மாதிரி
இந்த ஜில்லாவிலே கிடையாது. இவர்களா ரெடியா? வேலை இல்லாம புதனைங்க ரெடியான்னு கேக்குறேன். ஆளுங்க ரெடியான்னு கேளு. சரி சரி பண்ணிட்டு ஆரம்பிச்சு தானே. முகமுடி வந்துட்டல்ல வைத்தியரை பார்த்தா ரொம்ப இலசாவும் இருக்காரு புதுசாவும் இருக்காரு. என்னையா இலசு புதுசுன்னு பேசிட்டு இருக்க? நான் இந்த ஊருக்கு பழசுதான், நீதான் புதுசு. என்ன உங்க பேச்சே ஒரு திமிசா இருக்கு. என்னையா எங்க வலிக்குது? எங்க வலிக்குதா? ஐயோ என்னையா வேட்டி அவுக்குற? என்ன வைத்தியர வேட்டி அவுந்துருச்சு கட்டுற. சரி சரி உட்காருங்க. நீங்க ரொம்ப வெக்கப்படுறீங்க. சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. என்ன வெக்கமா இருக்கா? நீங்களும் நானும் ஒண்ணு, பக்கத்துல பொண்ணு, அதுவும் நின்னு பாக்குது. அதுக்கே இந்த ஆட்ட ஆடுற? சும்மா ஒரு எதுக்குதான். பாப்பா வைத்தியர் தனியா வைத்தியம் பாக்கணும், நீ போம. சரி ஐயோ போயிடாத. போயிடாத சும்மாடியா வெளியூர் போயிருக்காங்களா? அவங்க எப்ப வருவாங்க? அதுக்கு ஏன் ஐயா வர்றதுக்கு ரொம்ப நாளாகி போச்சுன்னு வச்சுங்க. இம்மா பெரிய வீட்டுல நீங்களும் நானும் தனியா இருக்கணுமா? பார்க்கறவங்க பார்த்த தப்ப நினைக்க மாட்டாங்க. அது இல்லாம நான் வேற ஆயா இருக்கிறோம். உனக்கு பாய் ரொம்ப நீளமாட்டா போச்சு. ஐயா வர்றதுக்கு இன்னும் 2 மாசம் ஆகும். அதுக்குள்ள ஒரு கிராமத்துக்கு போய் நிலப்புல நல்லா வாங்கலாம்னு இருக்கேன். நம்ம எந்த ஊருக்கு போறோமா? கொட்டாம்பட்டி. அம்மா இப்படி எல்லாம் ஆட்ட கழுத்து போகணும்னு சொல்லியிருந்தா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன் தெரியுமா? ஆமா ஆமா, நீ லண்டனுக்கு போ, உனக்கு பிரிட்ஜ் கட்டி வச்சிருப்பாங்க. இல்லம்மா, கொலம்பியா மினிஸ்டருக்கு போன் பண்ணி நான் உடனே பிரிட்ஜ் கட்டி சொல்றேன். ஒண்ணும் சொல்லாதீங்க, இவர்தான் அந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரர்ன்னு நினைக்கிறேன். ஐயா வணக்கம். என்னடா இந்த கிராமத்துல எனக்கு இவ்வளவு மரியாதை கிடைக்குது? உங்க சம்சாரத்தை ஐயா பாக்கணும். ஏன் அழுவுறீங்க? எனக்கு கண்ணாலுமே ஆகலீங்கோ. என்னது, கல்யாணமே ஆகலையா? அப்ப வீட்டுக்குள்ள இருக்க அம்மா யாரு? தள்ளிக்கிட்டு வந்ததா? யாரை பத்தி அந்த கேள்வி கேட்கிறேன்? வேலைக்காரனா, உனக்கு போய் வேஸ்டா இருப்புல துண்ட கட்டின பாரு. இவர் யாரு? கோயில் பூசாரியா? கோயில்ல உண்ட கட்டி வித்துக்கிட்டு இருந்தாரு. இவர் தான் இந்த ஊரு பண்ணையாரு. அந்த ஆள் கிடக்குறாங்க. நீங்க நமக்கு ஒரு 100 ரூபாய் விட்டுங்க.
அருமையான ரெண்டு ஆளு உங்க நிலத்துல வேலை செய்யறதுக்கு இப்பவே கூட்டு வரேன். அப்படியா? ஆமாங்க, நாளைக்கே அந்த ரெண்டு பேரும் உங்க நிலத்துல வேலை செய்வாங்க. கருப்பையா, 100 ரூபாய் கொடு. நல்ல ஆளுங்களா பார்த்து கூட்டிட்டு வாங்க. அருமையான ஆளுங்க, கருகருன்னு கருப்பா இருப்பாங்க பாருங்க. वसद अम्मा भक्ति अधिकारूगाम பாருங்கயா, எனக்கு பணம் பெருசு இல்ல, கௌரவம் தான் பெருசு. அந்த பண்ணையார் என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கான். நாளைக்கே அந்த பண்ணையார் கண்ணு முன்னாலே நீங்க என் நிலத்துல இறங்கி விழணும். என்ன 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 எந்த இருக்கீங்க? உங்களோட பெரிய வம்பா போச்சு, சொல்லுங்கயா. சரிங்க பாருயா, கணக்கு நான் எதிர்பார்த்ததை விட நீ நல்ல ஆளுங்களையே கூட்டிட்டு வந்திருக்கேன். इंग्लैंड कुमी संसारम நேரா உங்க அம்மா கிட்ட போய் நடந்துது சொல்லிடுவோம். அடே அவ கண்ணிகே அவர்த்துக்கு முன்னால கால்ல விழுந்துருவோம்டா. அப்பா உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? இப்பதான் பண்ணையாருக்கு அம்மாக்கு நிலத்தகராறு வந்திருக்கு. அம்மா சவால் விட்டுட்டாங்க. அந்த சவாலை நாம ஜெயிச்சு கட்ட மாட்டோமா? நீ எல்லாம் ஒரு புருஷே, ஒரு ராயர். தூ பகவான்ல நான் மட்டும் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு எத்தனை தடவை அடிச்சிருக்கோம், ஒரு தடவை நான் சொல்லிச்சிருப்பா. மகனே, இன்னைக்கு ராத்திரி முழுக்க சொறி इंग्लिश நீங்க ஸ்டூல் கூட போட்டு உட்கார்ந்தது கிடையாது, அந்த அம்மா சேர் போட்டு உட்கார்ந்திருக்காங்க. போற போக்க பார்த்தா உங்க கையில இருக்க ஆட்சி அந்த அம்மா கையில மாறிடும் போல. அப்புறம் அம்மா ஆட்சியால நீங்க அடியாளா மாற போறீங்க. நான் அடியாளா மாற போறேனா? அந்த அம்மா ஆனந்தே அம்மாக்கால விட்டுட்டாங்க. இப்ப பார், நீ வாயா. இல்ல, எனக்கு வயித்த கலக்கிட்டே இருக்கு, நான் போயிட்டு வந்தறேன். நீ போயா, நீ வாடா.
பேசாம தூங்குங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் எனக்கு சேர்த்துதான் வாங்கியிருக்கு. அடாடாடாடாடா, போராட்ட வீர மாதிரி பொழுது விடுகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பிய. படியா பலபடிக்கு ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உரிமைக்கார பசங்க நம்ம இல்லாம படுக்கவே மாட்டேங்கிறானுங்க. ஐயோ, பொண்டாட்டி நினப்பு வந்துருச்சு. கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நீ களைய வேண்டிய கதையா போச்சு. வீட்டுல பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ரோட்ல படுத்து தூக்க வேண்டிய நிலைமையா இருக்கேன். அடடா, அந்த கோணச்சட கோயில் இன்னைக்கு ராத்திரி வரேன்னு இருக்கான். எப்படியும் வந்துருவா. என்ன பண்றது, இருக்கவே இருக்கா நம்ம பொண்டாட்டி அபிராமி. அபிராமி கேவலம் பொண்டாட்டி கிட்ட கூட புருஷன் நான் தான் சொல்ல முடியாத நிலைமைக்கு ஆகிட்டேன். இந்த ரெண்டு கழட்டு முண்டங்க கிட்ட மாட்டிக்கிட்டு பெரிய அவஸ்தையா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி செண்முக வர வரேன்னு இருக்கா. எப்படியாவது அவளை சந்திக்கணும். எப்படி போறது, எங்க அப்பரை கூட ஏமாத்திடலாம். ரொம்ப சொதப்பிடுவானே. என்ன விளையாடுறியா? அப்ப காரை தட்டுன, இப்ப கைய தட்டுறியா? முன்ன தட்டுன உண்மை, இப்ப சத்தியமா கைய தட்டல. அதெல்லாம் வேண்டாம், நீ இந்த பக்கம் வந்து படு. மாறி மாறி படுக்கிறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடும். தெரியாம கத்துட்டேன். நல்ல வேலை நான் தூங்கல. தூங்கி இருந்தா என் குடும்ப நிலைமை என்ன ஆயிருக்கும்? சொம்புலிங்கா, சும்மா சொல்லக்கூடியதா? சுகமாவே தட்டுறேன். எங்க ரெண்டு தட்டு தட்டு தட்டுறேன். முதல்ல நீ இந்த பக்கம் வந்து படு. யோ, நீ படுக்கல? இல்ல, நான் உட்கார்ந்துகிட்டே தூங்குறேன். சொம்பு, எதுக்கு வம்பு? நான் வேணா அங்க வந்து படுத்துக்கிறேன். நீ இங்கே படுத்துக்க. ரெண்டு பேரும் அலையறானுங்க. இவனுக்கு நம்பி உட்காந்துகிட்டு கூட தூங்க முடியாது போல இருக்கு. நின்றுகிட்டே தூங்குறேன். ஐயோ, என் நிலைமை கூர்க்கா மாதிரி ஆக்கிவிட்டானுல. கேவலம் பொண்டாட்டி வந்து வலுக்கட்டாயமா கூப்பிடுற அளவுக்கு நம்ம இருந்திருக்கோம். ஐயோ ஐயோ, என்னையா அது உங்கள்ட்ட சரியா ரோதனையா போச்சு. ஏன் கத்துற? எப்பவுமே பண்ணையா இருக்கு. ராத்திரியில நான் தான் தோசை சுட்டு கொடுத்தது பழக்கம். இப்ப அது ஞாபகம் வந்துருச்சு. நான் போய் பண்ணையாருக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு வந்துருவேன். வரட்டுமா? எதுக்கு? ராத்திரி நேரமா இருக்கு, துணைக்கிட்ட. இந்த மாதிரி நேரத்துல அவருக்கு ரெண்டு பேர் தோசை சுட்டு கொடுத்தா பிடிக்காது. நான் ஒரே ஆள் போய் சுட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். யோ, தோசைன்னு சொல்லிட்டு ஏன் எந்த பக்கம் போற? அப்பா ஏண்டா, நீ போய் சட்னி அரைச்சிட்டு வரேன்றியா? சும்மா இருங்கப்பா, விளையாடுறீங்கப்பா. இந்த ஆளு தோசை சுடுற விவகாரத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. நான் இந்த ஆள் பின்னாடியே போய் பொண்ண யாரும் இருந்தாலும் ராத்திரில என்னென்ன தில்லு முள்ளு பண்றாங்க நான் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். என்னடா, அவன் என்ன தனியா விட்டு போயிட்டானுங்க. இந்த குயிலு வேற ராத்திரி வரேன்னு சொல்லியிருக்கா. வந்தாள கொச்சிட்டு போயிடுவா. நம்ம அபிராமி இருக்கிறா, ஆசையா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருவா. ரெண்டு பேரும் எரும மாடு மாதிரி இருந்தாலும் அதே மாதிரி வேலை செய்யறாங்கம்மா. நம்ம எரும மாடு வாங்குவானா? இவனுக்கு வச்சு வேலை வாங்கிக்கலாம். டே மகன, என்னைக்காவது அப்பாவ நீ எருமைன்னு கூப்பிட்டுருக்கியடா? எனக்கும் கூப்பிடுன்னு ஆசைடா. பார்த்து வேண்டா. டேய், என் பொண்டாட்டி எதுக்க ஒரு வேலைக்காரனாய் என்னை எருமைன்னு கூப்பிடறான்டா? உட்காதீங்க போ. யோ, கொடைய எனக்கு பிடியா? வெளியில்
அத்தா என்னதுயா யார் இந்த கிராமத்துல என்ன அத்தான் கூப்பிட்டு ஏமா நீ கூப்பிட்டியா அத்தா உங்களுக்காக கஞ்சி கொண்டாந்துருக்கேன் எப்பா நீ நல்லா மாட்டின மகனே இதுவரைக்கும் நடந்தது அதில்லடா கதை இனிமே நடக்க போறதுடா உண்மையான கதை நம்பக்கும் இல்லையே என்னமா அது எங்க அத்தால எப்படி வேர்த்து விறுவிறுக்க வேலை வாங்குறீங்களே இது நியாயமா தர்மமா அடுக்குமா உங்க அத்தான் பேர்ல உனக்கு அவ்வளவு பிரியமா என்ன அப்படி கேட்டுட்டீங்களே நான் அவர் மேல உசிரியே வச்சிட்டு இருக்கேம்மா வெரி குட் இன்னும் என்னென்னமா வச்சிருக்கேன் அவர்தான் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு என்ன குயிலே அப்ப கல்யாணம் பண்ணிட வேண்டியது தானே அவர் தானே தேடி தள்ளி போட்டுட்டு போறாரு அம்மா நீங்க தான் அவர்கிட்ட எப்படியாச்சும் சொல்லி எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா சரி சரி கூப்பிடு கூப்பிடுறேன் அத்தா அம்மா கூப்பிடுறா வாங்க டேய் உங்க அம்மா கூப்பிடுறா இப்ப என்னடா பண்ண பா தைரியமா போங்கப்பா அம்மா கூப்பிட்டீங்களா என்னதா அது துண்டு அவுத்துட்டு பிரகட்டிக்கங்க முதலாளி அம்மா பாத்துட்டு இருக்காங்க ஏ பா மூக்கா அச்சோ நீ தான் தல வலிக்குதா தல வலி இல்ல தல விதி மூக்கா இந்த குயில் உன் பேர உயிரியே வச்சிருக்குது காலா காலத்துல கல்யாணம் பண்ணிக்க கூடாது உண்டு கேட்டா எத்தனை நாளைக்கு தான் இருப்ப அம்மா நீங்க விவரம் தெரியாம பேசுறீங்க நான் எல்லா விவரத்தையும் முதலாளி அம்மாட்ட சொல்லிட்டேனே சரியா ஒரு பொண்ணு மனுஷ ஒரு பொண்ணு தான் புரிஞ்சுக்க முடியும் அவளை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு அவளுக்கு வயசாயிட்டே போகுது அவளுக்காக இல்லைனாலும் எனக்காக கல்யாணம் பண்ணிக்கையா கல்யாணம் பண்ணிக்கிறதா என்ன கல்யாணம் பண்ண சொல்லி நீ நீங்களே சொல்றதா மனச தொட்டு சொல்லுங்க என் மனசுல பட்டதாயா சொல்றேன் நீ இந்த குயில கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது அம்மா அது வந்து நீ ஒண்ணு பேசாத நான் நல்ல நாளை பார்த்து சொல்றேன் நீ அவ கழுத்துல தாலிய கட்டிடு என்ன முடிவே பண்ணிட்டீங்களா உன்னால முடியலன்னா சொல்லு நான் வேணுமா சொல்லியா ஏமா அவங்க தான் புரியாம பேசினா நீங்க ஏப்பா ஒத்துக்கிட்டீங்க நான் எங்கடா ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்க வச்சுட்டாங்களே நீங்க ஒத்துக்கல நான் ஆத்துலயோ கோத்துலயோ வந்து செத்து போயிடுவேன் அத செய் ஏமா 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 உங்க நன்மைக்காக தான் சொல்றேன் இப்ப எங்க அப்பாவுக்கு கல்யாணம் வேணாம் எதுக்குப்பா அது அவருக்கு செவ்வாய் தோஷம் பிடிச்சிருக்கு இன்னும் ஒரு மாசம் டைம் கொடுங்களேன் 30 நாளா எல்லாருமா சேர்ந்து தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்களே அதுக்குள்ள எவனாச்சும் என்ன தள்ளி ஐயோ இத பார்க்கையிலே உனக்கும் மூக்கனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம நான் இந்த ஊரை விட்டே போக மாட்டேன் புரிஞ்சுதா சரிமா அம்மா அத்தானுக்கு கஞ்சி கொண்டு வந்திருக்கேன் அவரை குடிக்க சொல்லுங்க அச்சோ அத்தா அத்தா